லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து டேபிள் ட்ரிவன் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வி ஆர் கோயிங் டு கண்டினியூ த சேம் வித் சிஜிஎஸ்ஆர் கிளஸ்டர் ஹெட் கேட்வே ஸ்விட்சிங் ரூட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ கிளஸ்டர் ஹெட் கேட்வே ஸ்விட்சிங் ரூட்டிங் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மெயின்டைனிங் ஹிரார்கியல் நெட்ஒர்க் டோபாலஜி, அதாவது ஒன் ஆஃப்டர் தி அதர். அது லைக் ஒன் ஹூ என்டர்ஸ் த நெட்ஒர்க் இஸ் கிவன் த டாப் ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் மிக்ஸ உள்ள நெட்ஒர்க்ஸ்க்கு வந்து அடுத்த ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிஜிஎஸ்ஆர் வந்து ஒரு ஹிரார்கியல் நெட்ஒர்க் டோபாலஜி யூஸ் பண்ணுது. ஸோ ஏன்னா அன்லைக் தி அதர் டேபிள் ட்ரிவன் ரூட்டிங் அப்ரோச்சஸ் ஃப்ளாட் டோபாலஜிஸ் அவங்க எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து சிஜிஎஸ்ஆர் வந்து நோட்ஸை வந்து கிளஸ்டர்ஸாக ஃபார்ம் பண்ணி வித் த மெம்பர்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த கிளஸ்டர், ஓகே, அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு தே ஆர் ஹேவிங் அ கிளஸ்டர் ஹெட். ஸோ ஒவ்வொரு கிளஸ்டருக்கும் வந்து ஒரு கிளஸ்டர் ஹெட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த கிளஸ்டர் ஹெட் அப்படிங்கிறத வந்து டைனமிக்காக நம்ம வந்து எலெக்ட் பண்ணுறோம், ஓகே. ஸோ வித் த லீஸ்ட் கிளஸ்டர் சேஞ்ச் அல்காரதம், ஸோ இந்த லீஸ்ட் கிளஸ்டர் சேஞ்ச் அல்காரதம் ஃபாலோ பண்ணி நம்ம கிளஸ்டர் ஹெட் அப்படிங்கிறத வந்து கிளஸ்டர் மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. அக்கார்டிங் டு திஸ் அல்காரதம் த நோட் சீசஸ் டு பி அ கிளஸ்டர் ஹெட் ஒன்லி இஃப் இட் கம்ஸ் அண்டர் த ரேஞ்ச் ஆஃப் அனதர் கிளஸ்டர் ஹெட். ஸோ வந்து ஒரு நோட் வந்து ஒரு கிளஸ்டர் ஹெட்டுக்கு அடியில் வந்துட்டு அப்படின்னா அவங்க கிளஸ்டர் ஹெட்டாக இருக்க முடியாது, அதுதான் இது. ஸோ அப்போ வந்து நியூ கிளஸ்டர் ஹெட் வந்து பிகம்ஸ் த ஏன்னா த கிளஸ்டர் ஹெட் ஃபார் எவ்ரிபடி. அவங்க வந்து வேறு ஏதாவது கிளஸ்டர் ஹெட்டுக்கு போயிட்டோன்னா அவங்க தே இம்மிடியட்லி யூனோ கம் டவுன் ஃப்ரம் த கிளஸ்டர் ஹெட் போஸ்ட். ஸோ வேர் த டை இஸ் ப்ரோக்கன் எய்தர் யூஸிங் த லோவஸ்ட் ஐடி ஆர் த ஹையஸ்ட் கனெக்டிவிட்டி அல்லது. ஸோ அந்த கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலி கிளஸ்டரிங் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து பேண்ட்வித்தை வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாகவும் ஸ்பெசிஃபிக்காகவும் ஈக்குவலாகவும் அலோகேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து கிளஸ்டரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் கிளஸ்டர் ஹெட்ஸ் குட் ஆப்ரேட் ஆன் டிஃப்ரெண்ட் ஸ்ப்ரெட்டிங் கோட்ஸ், ஓகே, இந்த சீரியம் சிஸ்டம். ஸோ கிளஸ்டரில் வந்து கிளஸ்டர் ஹெட் வந்து இந்த சேனல் அக்சஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி வி ஆர் கெட்டிங் ஆக்சுவலி இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ப்ரொசீஜர் கால் டோக்கன் பேஸ்ட் போலிங் ப்ரோட்டோகால். ஸோ எவ்ரி ஒன் ட்ரைஸ் டு பார்ட்டிசிபேட் பட் ஒன்லி திங் த கிளஸ்டர் ஹெட் வுட் பி கோஆர்டினேட்டிங் ஃபார் த சேனல் அக்சஸ். ஸோ அதுதான் இதோட ப்ரின்சிபல். ஸோ ஒவ்வொரு மெம்பர் நோட்ஸும் இந்த கிளஸ்டரில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர் நோட்ஸும் தே கேன் ஆஸ்க் ஃபார் எனி சர்வீசஸ் டு த கிளஸ்டர் ஹெட், ஓகே, வித் இன் த சிங்கிள் ஹாப், thereby enabling the cluster head to provide improved coordination among the nodes. Okay. So, இதில் வந்து ஒரு போலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதாவது டோக்கன் பேஸ்ட் போலிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் மெயின்டைன் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் அப்படிங்கிற வந்து டோக்கன் பேஸ்ட் ஷெடியூலிங் ஸ்கீம், ஓகே. ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னா பேண்ட்வித்தை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணும் அக்ராஸ் த மெம்பர்ஸ் த கிளஸ்டர். ஸோ சிஜிஎஸ்ஆர் அப்படிங்கிற வந்து ஜென்ரலி இட் அசியூம்ஸ் ஆல் கம்யூனிகேஷன் பாசஸ் த்ரூ கிளஸ்டர் ஹெட். ஸோ கிளஸ்டர் ஹெட் இல்லாமல் நம்மளால் எந்த கம்யூனிகேஷனும் பண்ண முடியாது. ஸோ ஒரு கிளஸ்டருக்கு ஒரு கிளஸ்டர்லேருந்து இன்னொரு கிளஸ்டருக்கு வந்து கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த மெம்பர்ஸ் வழியாக தான் கம்யூனிகேட் ஆகும். பட் அஃப்கோர்ஸ் கிளஸ்டர் ஹெட்டோடைய ஒரு இன்டர்வென்ஷன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. So, in this case, okay, in this case, we are actually forming, gateways where nodes which are members of more than one cluster, we form as a gateway. So, gateway vandhu oru entry panel madhiri namma eduthukalam. So, it is expected to able to listen to multiple spreading codes which are currently in operation in the clusters. Okay. So, ஒவ்வொரு நோடும் வந்து ஒரு மெம்பராக ஆக்ட் ஆகும். இது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கேட்வே கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா அதாவது கிளஸ்டர் ஹெட் வந்து இட் இஸ் இஷ்யூயிங் அ டோக்கன் டு அ கேட்வே ஓவர் ஸ்ப்ரெட்டிங் கோட் வைல் த கேட்வே இஸ் டியூன் டு அனதர் கோட். ஸோ இப்போ அந்த கேட்வே வந்து ஒரு கோட்லேருந்து இன்னொரு கோட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கேட்வே கான்ஃப்ளிக்ட் நடக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஸ்ப்ரெட்டிங் கோட்ஸ் வழியாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். ஸோ கேட்வேஸ் தட் ஆர் கேப்பபிள் ஆஃப் சைமல்டேனியஸ்லி கம்யூனிகேட்டிங் ஓவர் டூ இன்டர்ஃபேஸஸ் அப்படிங்கிற வந்து கேன் அவாய்ட் திஸ் கேட்வே கான்ஃப்ளிக்ட். So, performance அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ஆக்சுவலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை டோக்கன் ஷெட்யூலிங் அண்ட் கோட் ஷெட்யூலிங். ஸோ இந்த ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சிஜிஎஸ்ஆர் இட்ஸ் ஆக்சுவலி அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டெஸ்டினேஷன் சீக்வன்ஸ் டிஸ்டன்ஸ் விக்டர் ரூட்டிங், ஓகே. ஸோ ஒவ்வொரு நோடும் ஒரு ரூட்டிங் டேபிள் அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுது.
ஸோ அதில் வந்து உங்களுக்கு கிளஸ்டர் ஹெட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த கிளஸ்டர் மெம்பர் டேபிள் கூட ஒவ்வொரு நோடும் ஒரு ரூட்டிங் டேபிள் மெயின்டைன் பண்ணி அதில் வந்து ப்ரெசன்ட் ஹாப் மட்டும் இல்லை நெக்ஸ்ட் ஹாப் நோட்ஸும் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இருக்கும். ஸோ கிளஸ்டர் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கிளஸ்டர் அப்படின்னாலே ஹிரார்க்கியல் ஃபேஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஆஸ் பர் திஸ் ப்ரோட்டோக்கால் வென் அ நோட் வித் பேக்கெட்ஸ் டு பி ட்ரான்ஸ்மிட்டட் டு அ டெஸ்டினேஷன் கெட்ஸ் அ டோக்கன் தென் இட் அப்டெயின்ஸ் அ டெஸ்டினேஷன் கிளஸ்டர் ஹெட் அண்ட் த நெக்ஸ்ட் ஹாப். ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இது வழியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ சிஜிஎஸ்ஆர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ரூட்டிங் பர்ஃபார்மன்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு நோட் ஏலேருந்து நோட் பி அப்படிங்கிற வந்து ஒரு பாத் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏலேருந்து பி மெயின்டைன் பண்ணணும்னா ஏலேருந்து வித் த கேஸ் ஆஃப் ஓகே லெட் அஸ் டேக் இன் த கேஸ் ஒரு கிளஸ்டர்னாலும் வச்சுக்கோங்களேன். ஸோ சி ஒன் அதுலேருந்து ஜி ஒன் சி டூ ஜி டூ சி த்ரீ ஜி த்ரீ அப் டு சிஎன் ஜிஎன் அப் டு பி. ஓகே ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா இதில் வந்து ஜிஐ சாரி ஜிஐ சிஜே அது வந்து என்ன அப்படின்னா சி ஜிஐ அப்படிங்கிற வந்து ஐத் கேட்வே சிஜே அப்படிங்கிறது வந்து ஜேத் கிளஸ்டர் ஹெட். ஓகே ஸோ இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. அ பாத் பிட்வீன் நோட் லெவன் அண்ட் நோட் சிக்ஸ்டீன் இந்த பாத் பிட்வீன் ஓகே லெவன் ஓகே லெவன் இஸ் ஓவர் ஹியர் அண்ட் தென் சிக்ஸ்டீன் இஸ் ஓவர் ஹியர். ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது லெவன் சிக்ஸ் டுவெல் ஃபைவ் சிக்ஸ்டீன் ஓகே ரைட். ஸோ சின்ஸ் அ கிளஸ்டர் ஹெட் கெயின் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டிரான்ஸ்மிஷன் த கிளஸ்டர் ஹெட்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் டைனமிக் ஷெட்யூல் அல்காரிதம் கேன் மேக் சிஜிஎஸ்ஆர் ஃபார் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரியல் டைம் ஃப்ளோ. ஸோ இந்த இந்த பாத் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்லி இந்த டுவெல் மாதிரி இந்த மெம்பர்ஸ் வச்சு மட்டுமே இல்லாமல் கிளஸ்டர் ஹெட்டை வச்சு நம்ம பாத் ஃபார்ம் பண்ணும்போது வேர் ஏபிள் டு அப்டெயின் அ பெட்டர் ரூட்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஈவன் பெட்டர் டிலே பர்ஃபார்மன்ஸ் அஸ் வெல் ஃபார் ரியல் டைம் ஃப்ளோஸ். ஓகே ஸோ இது வந்து ரூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ராசஸ். ஸோ அதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ங்கிற பார்ப்போம். சிஜிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹிரார்கியல் ஸ்கீம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண மாதிரி அண்ட் பெட்டர் பேண்ட்வித் யூட்டிலைசேஷன் இஸ் பாசிபிள் அண்ட் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் ஸ்கீம்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறது வந்து டோக்கன் ஷெட்யூலிங் ஸ்கீம்ஸ். ஓகே அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது பாத் லென்த் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஸ்டெபிலிட்டி வந்து ஆக்சுவலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா வந்து ஹை மொபிலிட்டி கண்டிஷனில் உங்களோட ஸ்டெபிலிட்டி வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது அண்ட் இன் ஆர்டர் டு அவாய்ட் கேட்வே கான்ஃப்ளிக்ஸ் மோர் ரிசோர்ஸஸ் ஆர் ரிக்வயர்ட். ஓகே ஸோ பவர் கன்சப்ஷன் இஸ் ஆல்சோ மேட்டர் ஆஃப் கன்சர்ன் பிகாஸ் யூனோ த பேட்டரி ட்ரைனிங் ரேட் இஸ் ஹையர் தேன் தட் ஆஃப் த நார்மல் நோட். ஓகே ஸோ இதில் வந்து உங்கள் கிளஸ்டர் ஹெட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மல்டிபிள் பாத் பிரேக்ஸ் உண்டாகிட்டே வரும் ஃப்ரீக்வெண்ட்டாக கிளஸ்டர் ஹெட் வந்து மாறிக்கிட்டே வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து கான்ஃப்ளிக்ஸ் உங்களுக்கு வந்து வரும் பவர் கன்சப்ஷன் உங்களுக்கு அடி வாங்கும் பேண்ட் வித் அலோகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுல ப்ராப்ளம்ஸ் வரும் ஆர் மேபி கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது. அண்ட் தென் ஸ்டார் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார் சோர்ஸ் ட்ரீ அடாப்டிவ் ரூட்டிங் அல்காரிதம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி வேரியேஷன் ஆஃப் டேபிள் ட்ரிவன் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால். அதில் உங்களுக்கு வந்து லீஸ்ட் ஓவர் ஹெட் ரூட்டிங் அப்ரோச்சுங்கிறது இருக்குது அதான் வந்து லோரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆஸ் த கீ கான்செப்ட் ரேதர் தென் ஆப்டிமம் ரூட்டிங் அப்ரோச். ஸோ இதில் ஆப்டிமம் ரூட்டிங் அப்ரோச் யூஸ் பண்ணல இதில் வந்து லீஸ்ட் ஓவர் ஹெட் ரூட்டிங் அப்ரோச் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஓவரா ப்ரோட்டோகால்ஸில் வந்து என்ன யூஸ் பண்ணுறோன்னா ரூட்டிங் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணி வி ஆர் எஸ்டாப்ளிஷிங் ஆப்டிமம் பாத்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டிஃபைன் மெட்ரிக். ஓகே ஸோ ரூட்டிங் ப்ரோட்டோகால் அட்டம்ப்ட்ஸ் டு ப்ரொவைட் ஃபீஸிபிள் பாத்ஸ் அஸ் வெல் தட் ஆர் நாட் கேரண்டீட் டு பி ஆப்டிமம். ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வந்து லெஸ் கண்ட்ரோல் ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்லி இருக்குது. பட் ஸ்டார் ப்ரோட்டோக்காலில் வந்து ஒவ்வொரு நோடும் வந்து இட் இஸ் ப்ராட்காஸ்டிங் இட்ஸ் சோர்ஸ் ட்ரீ இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த சோர்ஸ் ட்ரீயில் வந்து உங்களுக்கு வந்து வயர்லெஸ் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது ஒரு பாத் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஃப்ரம் த சோர்ஸ் டு த டெஸ்டினேஷன். ஸோ ஒவ்வொரு நோடும் என்ன பண்ணுதுன்னா யூஸிங் இட்ஸ் அட்ஜசன்ட் லிங்க்ஸ் அண்ட் சோர்ஸ் ட்ரீ ப்ராட்காஸ்ட் பை இட்ஸ் நெய்பர்ஸ் ஆக்சுவலாக வந்து ஒரு பார்ஷியல் கிராஃப் மாதிரி ஒரு பார்ஷியல் கிராஃப் ஆஃப் த டோபாலஜியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த இனிஷியலைசேஷன் ஸ்டேஜில் வந்து ஒரு நோட் வந்து என்ன பண்ணுது மெம்பர்ஸ்க்கு அப்டேட் மெசேஜ்னு சொல்லி கொடுக்குது. ஓகே ஸோ ஒவ்வொரு நோடும் என்ன பண்ணுது இந்த அப்டேட் மெசேஜை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நியூ டெஸ்டினேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது. ஸோ இதனால் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் அபவுட் த டெஸ்டினேஷன் கொடுக்குறதுனால இதில் வந்து ரூட்டிங் லூப்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பாத்தோடைய காஸ்ட் வந்து உங்களோட த்ரெஷோல்ட் லிமிட்டை விட கூடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது.
So over node vandu it will be having a path to the destination node. So in the path vandu most case la vandu optimal path a irukadhu, sub optimal path a irukum. Ena nam use pandra algorithm vandu overa kedaiyadhu, it is lora. So in the absence of the reliable link, star uses the following path finding approach. Okay. So ipo or node vandu yes data packets vandu destination ku anupanum vechukonga. So idhula vandu path e illa. அப்ப என்ன அப்படின்னா அப்டேட் மெசேஜை வந்து நேபர்ஸ் எல்லாருக்குமே அனுப்பிடும் புது டெஸ்டினேஷன். ஸோ இந்த அப்டேட் மெசேஜ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்னொரு ஒரு அப்டேட் மெசேஜை ட்ரிகர் பண்ணும். அப்படியே வந்து இது வந்து அப்படியே டெஸ்டினேஷன் பாத்துக்கு போகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சோர்ஸ் வந்து ஐ மீன் இந்த நோட் சோர்ஸ் நோட் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுது, இந்த அப்டேட் மெசேஜை வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிடும். எப்போ அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்ட்டியில் அந்த அப்டேட் மெசேஜ் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்குல்ல, அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு சோர்ஸ் நோடுக்கு வந்து வராத டைமில் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். So after getting the source tree update message from the neighbor, node vandu source tree vandu update pannittu it finds a path to all nodes in the network. Okay, so in the data packet la vandu ungalku information about the path to be traversed indradhu irukum, and the routing the loop formation abingra vandu konja avoid pannidu. So thodi advantages and disadvantages nu paakumbodhu very low communication overhead appdin solli irukku, the lower adhavadhu லீஸ்ட் ஆப்டிமல் ஐ மீன் லீஸ்ட் ஓவர் ஹெட் அப்ரோச்சில் வந்து ஜென்ரலி இந்த நம்ம நம்மளுடைய டேபிள் ட்ரிவன் ரூட்டிங் ப்ரோட்டோக்காலில் வந்து ஆவரேஜ் கண்ட்ரோல் ஓவர் ஹெட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது கம்பேர்ட் டு த அதர் ஆன் டிமாண்ட் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். ஸோ லாஸ்ட் டாபிக்னு வருவோம், அதாவது ஆன் டிமாண்ட் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். அதில் வந்து டிஎஸ்ஆர் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், அதில் வந்து ஏஓடிவி அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலாக நம்மளுடைய டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏஓடிவி தான். ஓகே, பட் ஸ்டில் வி வில் கோ வித் டிஎஸ்ஆர் ஆல்சோ. ஸோ ஆன் டிமாண்ட் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ்னு பார்க்கும்போது இட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் த பாத் ஃபைண்டிங் ப்ராசஸ். ஸோ அந்த பாத் ஃபைண்டிங் ப்ராசஸை பெட்டராக எஃபிஷியண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனாலும் சரி, ரூட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சரி, வென் டிஃபைன் பாத் ஹேஸ் டு பி எஸ்டாப்ளிஷ் டு கம்யூனிகேட் வித் த டெஸ்டினேஷனாலும் சரி, ஆன் டிமாண்ட் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகுது. இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டிஎஸ்ஆர் டைனமிக் சோர்ஸ் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆன் டிமாண்ட் ப்ரோட்டோக்கால். ஸோ பேண்ட்வித் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது டு பி கன்சியூம் பை த கண்ட்ரோல் பேக்கெட்ஸ் இன் ஹாக் வயர்லெஸ் நெட்வொர்க். ஸோ இதில் வந்து வி ஆர் கோயிங் டு எலிமினேட் த பீரியாடிக் டேபிள் அப்டேட் மெசேஜ். ஓகே, ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் என்ன இப்போ டிஎஸ்ஆருக்கும் அதர் ஆன் டிமாண்ட் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து பீக்கன்லெஸ், அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹலோ பேக்கெட், அதாவது ஒரு கம்யூனிகேஷனை வந்து இனிஷியேட் பண்ணக்கூடிய ஹலோ பேக்கெட் அப்படிங்கிற வந்து தேவையில்லை. ஓகே, விச் ஆர் யூஸ் பை த நோட் டு இன்ஃபார்ம் இட்ஸ் நெய்பர்ஸ் ஆஃப் இட்ஸ் ப்ரெசன்ஸ். ஓகே, ஸோ இந்த பேசிக் அப்ரோச் என்ன அப்படின்னா ஒரு ரூட் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம், அதாவது ரூட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். டெஸ்டினேஷன் வந்து என்ன பண்ணுது இந்த ரூட் ரெக்வஸ்ட்டை வந்து கெட் பண்ணிவிட்டு ரூட் ரிப்ளை அப்படின்னு சொல்லி அனுப்புது. ஓகே, இந்த ரூட் ரிப்ளை வந்து இந்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு கேரி ஓவர் ஆகுது. ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து ஒரு சோர்ஸ் நோடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அதில் வந்து உங்களுக்கு வந்து ரூட்டே இல்லை, டெஸ்டினேஷனுக்கு வந்து ரூட்டே இல்லை அப்படின்னா, அப்போது இப்போ இதில் வந்து டேட்டா பேக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னா உடனே இதை என்ன பண்ணுது ரூட் ரிக்வஸ்ட் பேக்கெட்டை அனுப்பி விடுது. இப்போ ரூட் ரிக்வஸ்ட் பேக்கெட் வந்து தொடர்ந்து அனுப்பிகிட்டே இருக்கிறதுனால அந்த நெட்ஒர்க் ஃபுல்லாமே வந்து ஃப்ளட் ஆகுது இந்த ரூட் ரிக்வஸ்ட் பேக்கெட். ஓகே, ஸோ ஒவ்வொரு நோடும் ரூட் ரிக்வஸ்ட் பேக்கெட்டை ரிப்ளை பண்ணி வாங்கின உடனே அது என்ன பண்ணுது ரீப்ராட்காஸ்ட் பண்ணுது, இந்த பேக்கெட்டை வந்து நெய்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரீப்ராட்காஸ்ட் பண்ணுது. ஓகே, இஃப் இட் இஸ் நாட் இட் இஸ் நாட் ஃபார்வர்டட் ஆல்ரெடி ஆர் இஃப் த நோட் இஸ் நாட் த டெஸ்டினேஷன் நோட் ப்ரொவைடட் த பேக்கெட்ஸ் டைம் டு லிவ் ஃபீல் அஸ் நாட் எக்ஸைட். ஸோ அந்த டிடிஎல் ஃபீல் எக்ஸைட் பண்ணாத வரைக்கும் அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கும், அதாவது ரீப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். டெஸ்டினேஷன் நோடாக இருந்தால் அது ரூட் ரிப்ளையே அனுப்பி விட்ருவோம், இல்லை அப்படின்னா அதை ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரூட் ரிக்வஸ்ட் பேக்கெட்டும் ஒரு சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்குது, அதில் தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக அந்த பாத் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு நோடும் ரூட் ரிக்வஸ்ட் பேக்கெட்டை வந்த உடனே சீக்வன்ஸ் நம்பரை செக் பண்ணுது, அது சீக்வன்ஸ் நம்பர் வந்து அந்த லிமிட்டோட கிராஸ் ஆகிட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி பாஸ் ஆகுது. ஸோ பேக்கெட் வந்து எப்போ ஃபார்வர்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட் ரூட் ரிக்வஸ்ட் பேக்கெட்டாக இல்லாமல் இருந்தால் தான் அதை வந்து ஃபாலோ ஐ மீன் ஃபார்வர்ட் பண்ணுது. சீக்வன்ஸ் நம்பர் அப்படிங்கிற வந்து ஆக்சுவலாக லூப் ஃபார்மேஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுனாலும் சரி, மல்டிபிள் டிரான்ஸ்மிஷன்ஸ் அதாவது டூப்ளிகேட் ரூட் ரிக்வஸ்ட் பேக்கெட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ
ஆல் த நோட்ஸ் எக்ஸப்ட் த டெஸ்டினேஷன் ஃபார்வர்ட் த ரூட் ரிக்வஸ்ட் பேக்கெட், இல்லை அப்படின்னா ரூட் ரிப்ளை பேக்கெட்டை உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ ரூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் டிஎஸ்ஆர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து சோர்ஸ் ஐடியிலேருந்து டெஸ்டினேஷன் ஐடி. ஸோ ஒரு பாத் அப்படின்னு பார்க்கும்போது 1, 2, 3, 7, 9, 13 and 15. இன்னொன்று வந்து பார்க்கும்போது 1, 6, 10, 11, 14 and 15. இன்னொன்று வந்து 1, 5, 4, 12 and 15. நான் வந்து ஷார்டஸ்ட் பார்த்தா நான் இது பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து 1, 5, 4, 8, 13, 15 இப்படியும் போனோம், பட் ஷார்டஸ்ட் பார்த்து அப்படிங்கிறதா இருக்குது. We are finding an optimized path which are actually an inbuilt function of the DSR. So DSR abingra vanda root cache appdi establish pandranga. Root cache is actually populated with roots that can be extracted from the information. The cache information is used by the intermediate nodes to reply to the source when they receive a route request packet, and if they have a route to the corresponding destination. If optimization is not allowed, route construction phase appdinu pogum. So route construction phase vandu actually ungalukku simple ah irukum. All the intermediate nodes flood the route request packet if it is not redundant. Route request packet vanda odane enna poladhu appadina, generally it receives the route request packet from இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆல் ஆஃப் இட்ஸ் நெய்பர் நோட்ஸ் இட் இஸ் நோட் 2, 5 and 6. ஓகே, நோட் 2, 5 and 6 ஃபார்வர்டு. ஓகே, ஸோ நோட் 4 ரிசீவ்ஸ் அ ரூட் ரிக்வஸ்ட் பேக்கெட் ஃப்ரம் 2 and 5. ஓகே, 2லேயும் 5ல இருந்தும் ஆக்சுவலாக 4 வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகே, அண்ட் ஃபார்வர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரூட் ரிக்வஸ்ட் பேக்கெட் இட் ரிசீவ்ஸ் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த நோட்ஸ் 2 and 4. And discards the other remaining duplicate root request packet. So root request packet வந்து propagate ஆகுது, destination வரைக்கும் propagate ஆகுது, until it reaches the destination which initiates the root packet. So root maintenance அப்படிங்கிற வந்து இதுதான். நெட்ஒர்க் லிங்க்ங்கிறது வந்து டாட்டட் லைனில் கொடுத்துருக்கு. செலக்டட் பாத் அப்படிங்கிற வந்து இந்த 1, 5, 4, 12, 15 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஸோ இதில் ஆக்சுவலாக பாத் பிரேக்குங்கிறது இருக்குது உங்களுக்கு, இந்த ப்ரோக்கன் லிங்க் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு இங்கே ஃபார்வர்ட் ஆன உடனே அந்த 4 and 12 வந்தோடனே உடனே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த இடத்துல ஒரு பாத் பிரேக் இருக்குன்னு சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே ஃப்ளோ ஆகி உடனுக்கு வந்து போயிடும். ஸோ விச் மீன்ஸ் சார், இந்த பாத் வந்து மேபி தே ஷுட் கோ ஃபார் அ காஸ்ட் எஃபெக்டிவ் ஆல்டர்னேட் பாத். ஸோ நான் இன்டர்மீடியட் நோட் இந்த பாத் மூவ்ஸ் அவே காசிங் அ வயர்லெஸ் லிங்க் டு பிரேக். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க் பிட்வீன் 12 and 15, இந்த மாதிரி கேஸில் வந்து பாத் பிரேக் இருக்குது அப்படின்னா ரூட் எரர் மெசேஜ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் த நோட் அட்ஜஸ்டன்ட் டு த ப்ரோக்கன் லிங்க் இப்போ இன்ஃபார்ம் டு த சோர்ஸ் நோட், அதாவது 12லேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஒன்று போகுது. ஸோ சோர்ஸ் நோட் ரீஇனிஷியேட்ஸ் ரூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ரொசீஜர். த கேஷ் என்ட்ரிஸ் அட் த இன்டர்மீடியட் நோட்ஸ் அண்ட் சோர்ஸ் நோட்ஸ் ஆர் ரிமூவ் வென் த ரூட் எரர் பேக்கெட் இஸ் பீயிங் ரிசீவ். ஸோ இதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்னு பார்ப்போம். இந்த ப்ரோட்டோக்கால் அதாவது இந்த டைப் ஆஃப் ப்ரோட்டோக்காலில் வந்து உங்களுக்கு வந்து ரியாக்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, ரைட். ஸோ இந்த டிஎஸ்ஆரில் வந்து ரியாக்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம், விச் எலிமினேட்ஸ் த நீட் டு பீரியாடிக்லி ஃப்ளட் த நெட்ஒர்க் வித் டேபிள் அப்டேட் மெசேஜ். ஸோ அந்த டேபிள் அப்டேட் மெசேஜ் இதை ஃப்ளட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. டேபிள் ட்ரிவன் அப்ரோச்லலாம் இந்த டேபிள் அப்டேட் மெசேஜ் தான் ஒவ்வொரு டைமும் நம்ம அனுப்பிட்டே இருக்கோம். இது வந்து டிஎஸ்ஆரில் தேவை. இந்த ரியாக்டிவ் அதாவது ஆன் டிமாண்ட் பேஸ்ட் அப்ரோச்சில் ரூட் இஸ் எஸ்டாப்ளிஷ் ஒன்லி வென் இட் இஸ் ரிக்வயர்ட். அந்த நேம் மாதிரி ஆன் டிமாண்ட், ஆன் டிமாண்டில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இல்லைனா தேவை. அண்ட் ஹென்ஸ் ஐ நீட் டு ஃபைண்ட் ரூட்ஸ் டு ஆல் அதர் நோட்ஸ் நினைக்கிறோம். ஸோ இன்டர்மீடியட் நோட்ஸ் ஆல்சோ யூட்டிலைஸ் த ரூட் கேஷியர் இன்ஃபர்மேஷன் எஃபிஷியன்ட்லி டு ரெடியூஸ் த கண்ட்ரோல் ஓவர். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்கும்போது ரூட் மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரோக்கன் லிங்கை ரிப்பேர் பண்ண போகிறதுல, பட் ஆல்டர்னேட் லிங்க் தான் நீங்கள் இப்போ வந்து பார்க்குறீங்க. ஓகே, ஸோ ஸ்டேல் ரூட் கேஷே இன்ஃபர்மேஷன் குட் ரிசல்ட் இன் இன்கன்சிஸ்டன்சிஸ் டியூரிங் த ரூட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோசஸ். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு கனெக்ஷன் செட்டப் டிலே வந்து டேபிள் ட்ரிவன் ரூட் ப்ரோட்டோக்கால்ஸை விட உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸ்டில் த ப்ரோட்டோக்கால் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக்கும் லோ மொபிலிட்டி என்வாயன்மெண்ட்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸிங் மொபிலிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குறையும்.
ஸோ ரூட்டிங் ஓவர் ஹெட்டும் ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது, பிகாஸ் இட் இஸ் பீங் டைரக்ட்லி கனெக்டட் டு த பாத். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டிஎஸ்ஆர். அப்புறம் வந்து அட்ஹாக் ஆன்டிமேண்ட் சிஸ்டம் செக்டர் ரூட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ஆன்டிமேண்ட் அப்ரோச், அதே மாதிரி தான் ஆன்டிமேண்ட் அப்ரோச் அப்படிங்கிறது இருக்குது. ரூட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுதான் ஒன்லி இப்போ இது செக்யூர். ஸோ இது இதில் வந்து ஒரு டெஸ்டினேஷன் சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்குது. டு ஐடென்டிஃபை த மோஸ்ட் ரீக்வஸ் மோஸ்ட் ரீசன்ட் பார்ட். ஏஓடிபிக்கும் டிஎஸ்ஆருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டிஎஸ்ஆர் வந்து சோர்ஸ் ரூட்டிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் டேட்டா பேக்கெட் வந்து கம்ப்ளீட் பாத் அப்படின்னு சொல்லி கேரி ஓவர் ஆகுது. பட் ஏஓடிபியில் வந்து சோர்ஸ் நோனும் இன்டர்மீடியட் நோனும் நெக்ஸ்ட் ஹாப் இன்ஃபர்மேஷன் மட்டுமே ஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த தேவையில்லாத பேன்வித், தேவையில்லாத ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற வந்து இது வந்து சேவ் பண்ணும். ஸோ இன் அண்ட் ஆன் டிமாண்ட் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால், த சோர்ஸ் நோன் ஃப்ளட்ஸ் த ரூட் ரிக்வஸ்ட் பேக்கெட் இந்த நெட்ஒர்க் வென் ரூட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் த ரெக்வயர்ட் டெஸ்டினேஷன். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, மல்டிபிள் ரூட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன்ஸை வந்து கெட் பண்ணிவிட்டு ஃப்ரம் அ சிங்கிள் ரூட் ரிக்வஸ்ட். ஏஓடிவிக்கும் அதர் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ்க்கு என்ன அப்படின்னா, இதில் வந்து டெஸ்டினேஷன் சீக்வன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அப்டுடேட் பாத் டு த டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது இருக்குது. எல்லா பாத்தும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்டுடேட் பாத் டு த டெஸ்டினேஷன் மட்டும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்படி நம்ம டெஸ்டினேஷன் சீக்வன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால நோட ஐ மீன் இந்த நோட் வந்து இந்த பாத் இன்ஃபர்மேஷனை வந்து அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த இஃப் த டெஸ்டினேஷன் சீக்வன்ஸ் நம்பர் ஆஃப் த கரண்ட் பேக்கெட் இஸ் கிரேட்டர் தன் த லாஸ்ட் டெஸ்டினேஷன் சீக்வன்ஸ் நம்பர், டெஃபினெட்லி இட் வில் எஸ்டாப்ளிஷ் த பாத் அண்ட் இட் வில் அப்டேட் த இன்ஃபர்மேஷன் அஸ் வெல். ஸோ ரூட் ரிக்வஸ்ட் கேரிஸ் த சோர்ஸ் ஐடென்டிஃபையர், த டெஸ்டினேஷன் ஐடென்டிஃபையர், த சோர்ஸ் சீக்வன்ஸ் நம்பர், த டெஸ்டினேஷன் சீக்வன்ஸ் நம்பர், ப்ராட்காஸ்ட் ஐடென்டிஃபையர் அண்ட் டிடிஎல் டைம் டு லிவ் ஃபீல்ட். ஓகே, ஸோ இதில் வந்து டெஸ்டினேஷன் சீக்வன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் த ரூட் தட் இஸ் அக்செப்டட் பை த சோர்ஸ். இப்போ ஒவ்வொரு இன்டர்மீடியட் நோடும் வந்து ரூட் ரிக்வஸ்ட்டை வந்து ரிசீவ் பண்ண உடனே இது என்ன பண்ணுது, எய்தர் அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணும் இல்லை அப்படின்னா ரூட் ரிப்ளை பாக்கெட்டை வந்து அனுப்பிவிடும். ஸோ வேலிடிட்டி ஆஃப் அ ரூட் இஸ் டிடர்மின் பை கம்பேரிங் த சீக்வன்ஸ் நம்பர் அட் த இன்டர்மீடியட் நோட் வித் டெஸ்டினேஷன் சீக்வன்ஸ் நம்பர் இன் த ரூட் ரிக்வஸ்ட் பாக்கெட். இப்போ இஃப் த ரூட் ரிக்வஸ்ட் பேக்கெட் வந்து நிறைய டைம் வந்து ரிசீவ் ஆகிட்டு அப்படின்னா, இப்போ அந்த ப்ராட்காஸ்ட் ஐடிலையும் சோர்ஸ் ஐடி பார்லையும் உங்களுக்கு நிறைய டைம் ரிசீவ் ஆகிட்டு அப்படின்னா, டூப்ளிகேட் காப்பீஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்காக நம்ம வந்து ஒரு டிடிஎல் ஒரு டைமர் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். இட் இஸ் கோயிங் டு நோ டெலிட் திஸ் என்ட்ரி இன் த கேஸ் ஆஃப் த ரூட் ரிப்ளை இஸ் நாட் ரிசீவ் பிஃபோர் த டைமர் எக்ஸ்பயர். ஸோ டைமர் வந்து எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு வரைக்கும் இட் இஸ் ஓகே, டைமர் எக்ஸ்பயர் ஆகிட்டு அப்படின்னா இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ரூட் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஏஓடிபி அப்படின்னு சொல்லி இருக்குது. பாத் அப்படிங்கிற வந்து 1, 5, 10, 14, 15. ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேஸ்ட் ரூட் இருக்குது அப்படின்னா இட் இஸ் டேக்கிங் அன் ஆல்டர்னேட் ரூட் 10, 14, 15. இன்னொன்று ஒன்று வந்து 1, 5, 4, 12 and 15. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. வென் நோட்ஸ் 2, 5 and 6 when they receive the root request packet. Okay, அதாவது 2, 5 and 6. Okay, so 2, 5 and 6 when they receive the root request packet, they check their routes to the destination. Okay, so in case route to the destination available இல்லை அப்படின்னா நெய்பர்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஸோ அவங்க வந்து மேபி தே இஃப் தே ஹாவ் அ ரூட் தே கேன் டூ தட். ஓகே, ஸோ ஹியர் நோட்ஸ் 3, 4 and 10 ஆர் த நெய்பர்ஸ் ஆஃப் நோட்ஸ் 2, 5 and 6. 2, 5 and 6 வந்து என்னது, 3, 4 and 10 ஆர் த நெய்பர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் அசம்ஷன் தட் இன்டர்மீடியட் நோட்ஸ் 3 and 10 ஆல்ரெடி ஹாவ் த ரூட்ஸ் டு த டெஸ்டினேஷன், தட் இஸ் நோட் 15 டு த பாத் 10, 14, 15 அண்ட் 3, 7, 9, 13, 15. இது தானே, ஸோ 3, 7, 9, 13, 15 அப்படின்னு சொல்லி இருக்குது. அதே மாதிரி 4, 12, 15 அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஐ மீன் சாரி 10, 14, 15ங்கிறதும் மெயின்டைன் பண்ணுவோம். இந்த வேர் யூ ஹவ் 10, 14, 15 இப்படியும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ
if the destination sequence number at the destination node 10 is 4 and is 1 at the intermediate node, only node 10 is allowed to reply along the cache route to the source. So, இப்போ இந்த இதில் பார்க்கும்போது 10 தான் உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து தெர் இஸ் அ கேஷ் ரூட். ஓகே, ஸோ பிகாஸ் 14 டு 15 வந்து உங்களுக்கு கேஷ் ரூட்னால இட் இஸ் டேக்கன் அன் ஆல்டர்னேட்டிவ் பாத். ஓகே, ஸோ 1 6 10 14 15 இல்லை வந்து 1 5 4 12 15 அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்டர்னேட் பாத் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். ஸோ ஏஓடிபியும் அதே மாதிரி தான், ஒரு ப்ரோக்கன் லிங்க்கை வந்து ரிப்பேர் பண்ணுறது இல்லை. ஒரு லிங்க் பிரேக் ஆகிட்டு அப்படின்னா தி எண்ட் நோட்ஸ் அப்பிங் நோட்டிஃபைட். ஸோ இதில் வந்து ஒரு பாத் பிரேக் இருக்குது, இதில் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வருதே தவிர மற்றபடி இந்த பாத் பிரேக்கை வந்து சரி பண்ணும் அப்படிங்கிற வந்து கிடையாது. ஸோ ரூட் மெயின்டெனன்ஸ் இன் ஏஓடிபி. ஸோ இப்போ இதில் வந்து 1 5 4 12 15 இப்போ இந்த இதில் வந்து ஒரு பாத் பிரேக் இருக்குது அப்படின்னா 5 வந்து இன்ஃபார்ம்ஸ் 1 தட் த பாத் ஹஸ் பீன் ப்ரோக்கன். ஓகே, இது வந்து அந்த சாலிட் லைன்ஸுங்கிறது 1லேருந்து 15 வரைக்கும். ரூட் எரர் வந்து இந்த இடத்துல அதை பாத் பிரேக்குன்னு வரும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து 5லேருந்து உங்களுக்கு வரும். ஸோ மெயின் அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது ரூட்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ் ஆன் டிமாண்ட் அண்ட் டெஸ்டினேஷன் சீக்வன்ஸ் நம்பர் ஐ யூஸ் டு ஃபைண்ட் த லேட்டஸ்ட் ரூட் டு த டெஸ்டினேஷன். ஸோ இதில் வந்து கனெக்ஷன் செட்டப் டிலே இஸ் வெரி லெஸ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இன்டர்மீடியட் நோட்ஸ் வந்து இட் மே லீட் டு இன்கன்சிஸ்டன்ட் ரூட்ஸ் இஃப் த சோர்ஸ் சீக்வன்ஸ் நம்பர் இஸ் வெரி ஓல்ட் அந்த இன்டர்மீடியட் நோட்ஸ் ஹவ் அ ஹையர் பட் நாட் த லேட்டஸ்ட் டெஸ்டினேஷன் சீக்வன்ஸ் நம்பர். ஸோ ஓல்டு ஸ்டேல் இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்மீடியட் நோட்ஸ்லேருந்து வர்றதுனால இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஆக்சுவலி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ஓல்டு சீக்வன்ஸ் நம்பர் அந்த நியூ சீக்வன்ஸ் நம்பர். ஸோ ஆல்சோ த மல்டிபிள் ரூட் ரிப்ளை பேக்கெட்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு சிங்கிள் ரூட் ரிக்வஸ்ட் பேக்கெட் கேன் ரிசல்ட் இன் ஹெவி கண்ட்ரோல் ஓவர். சில நேரத்தில் வந்து நம்ம ஒரு பாத் எடுத்து போயிட்டுருப்போம், அவங்க வந்து ஓகே ஃபார்வர்ட் பண்ணி விட்ருப்பாங்க, அந்த ஃபார்வர்ட் பண்ண அந்த நெய்பர்ஸ் கிட்டே இருந்து ரெண்டு பேருக்குமே ஒரு வேளை இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கலாம். அவங்க ரெண்டு பேருமே ரூட் ரிப்ளை கொடுக்கும்போது ஒன்ஸ் அகெயின் இதை வந்து ப்ராப்ளமாக வந்து அமையலாம். மேபி தட்ஸ் கோயிங் டு கன்சியூம் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் ஓவர். இன்னொன்று ஒன்று வந்து பீரியடிக் பீக்கனிங் விச் லீட்ஸ் டு அன்னெசரி பேண்ட்வித் கன்சம்ப்ஷன். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரிசோர்ஸாக வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்குது, விச் டெஃபினெட்லி வில் கன்சியூம் யுவர் பேண்ட்வித். கிளஸ்டர் ஹெட் கேட்வே ஸ்விட்ச் ரூட்டிங் ப்ரோட்டோகால் சிஜிஎஸ்ஆர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லீஸ் கிளஸ்டர் சேஞ்ச் அல்காரிதம். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹவு இட் இஸ் மெயின்டைனிங் அ ஹியரார்க்கியல் ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் வந்து ரூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ராசஸ்ங்கிறத பார்த்தோம் வித் கேஸ் ஆஃப் கிளஸ்டர் ஹெட், கிளஸ்டர் மெம்பர் நோட் அண்ட் கிளஸ்டர் கேட்வே, அதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் ஸ்டார் பற்றி பார்த்துருந்தோம், சோர்ஸ் ட்ரீ அடாப்டிவ் ரூட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ அது வந்து ஹவு இட் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் வித் த ஓரா, அதாவது ஆப்டிமம் ரூட்டிங் அப்ரோச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த வித் த கேஸ் ஆஃப் ரிலையபிள் ப்ராட்காஸ்ட் மெக்கானிசம் எப்படி அது வந்து ரூட் ரெக்வஸ்ட் ரூட் ரிப்ளை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். தென் வி ஃபைனலி டிஸ்கஸ் வித் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போ ஆன் டிமாண்ட் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் தான் ஃபஸ்ட்டு டிஎஸ்ஆர் டைனமிக் சோர்ஸ் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தோம், அதாவது ரூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னாலும் சரி, ரூட் மெயின்டெனன்ஸ்னாலும் சரி, ஆப்டிமைசேஷன்னாலும் சரி, வி எக்ஸ்பிளைன் வித் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதில் வந்து பாத் பிரேக்கு ப்ரோக்கன் லிங்க் வந்தது அப்படின்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். இட் இஸ் ஆக்சுவலி ரியாக்டிவ் அப்ரோச், ஆன் டிமாண்ட் அப்ரோச். ஸோ அதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம். தென் வி ஃபைனலி என்டர் வித் அட்ஹாக் ஆன் டிமாண்ட் ரூட்டிங் டிஸ்டன்ஸ் வெக்டர் ரூட்டிங் ப்ரோட்டோகால். ஸோ ஏஓடிபி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அதில் வந்து ரூட் ரிக்வஸ்ட்டு ஐ மீன் சோர்ஸ் ஐடி, டெஸ்டினேஷன் ஐடி, சோர்ஸ் சீக்வன்ஸ் நம்பர், டெஸ்டினேஷன் சீக்வன்ஸ் நம்பர், ப்ராட்காஸ்ட் ஐடி, டைம் டு லிவ் ஃபீல்டு, இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வித் கேஸ் ஆஃப் ரூட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் ஏஓடிபி அண்ட் ரூட் மெயின்டெனன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஃபைனலி வி எண்டட் அப் வித் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏஓடிபி. ஸோ வித் திஸ் ஐ திங்க் யூனிட் ஒன் இஸ்